மின்சார திருத்த மசோதாவிற்கு மாநிலங்களும் எதிர்க்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. மின் உற்பத்தி, மின் விநியோகம் உள்ளிட்டவற்றில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தவே இந்த புதிய மின்சார சட்ட திருத்தம் என்கிறது மத்திய அரசு. ஆனால் மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் செயல் என மாநில அரசுகள் வாதிடுகின்றன. மாநில அரசுகளின் பயத்திற்கு என்ன காரணம்? 1948 உருவாக்கப்பட்ட மின்சார சட்டத்தின்படி மின் உற்பத்தியும் மின்சார விநியோகத்தையும் அரசுகள் முறைப்படுத்தி காப்பாற்றி வந்த நிலையில், உலக வர்த்தக கழகம் மற்றும் பண்பாட்டு நிதியம் ஆகியவற்றின் வற்புறுத்தலால் 2003 இந்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த திருத்தங்களால் மின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் பகிர்மானங்கள் தனித்தனியான நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிலும் மின்சார வாரியம் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமாக மாற்றியமைக்கப்பட்டது. இதனால் நுகர்வோர்களுக்கான சலுகைகள் பறிக்கப்பட்டன. இதேபோல் தற்பொழுதைய புதிய சட்ட திருத்தத்தால் மின் உற்பத்தி மற்றும் விநியோகம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் என்கின்ற அச்சம் முன்வைக்கப்படுகிறது. புதிய மின்சார சட்ட திருத்தத்தில் மின் விநியோகத்தை தனியாருக்கு விடுவது, மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவது, குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மின் கட்டணத்தை நிர்ணயிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மின் கட்டணம் என்பது அதன் உற்பத்தி செலவுக்கு இணையானதாக இருக்க வேண்டும் எனவும், அதுதான் விநியோக நிறுவனங்களை சிறப்பாக நடத்த முடியும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் மாநிலங்களில் உள்ள மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்கள் அரசு அளிக்கும் மானியங்களை கணக்கில் கொள்ளாமல் மின் கட்டணங்களை நிர்ணயிக்க வேண்டும் எனவும், அறிவிக்கப்பட்ட மானியத்திற்கான தொகையை அரசு நேரடியாக நுகர்வோருக்கு தரவும் சட்டத்திருத்தத்தில் கூறப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல மின்சார ஒப்பந்தங்களை செயல்படுத்தும் ஆணையம் ஒன்றை அமைக்க இந்த சட்டத்திருத்தம் வழிவகை செய்துள்ளதோடு, அந்த ஆணையத்திற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை வகிப்பார் எனவும், அந்த ஆணையம் ஒரு சிவில் நீதிமன்றத்தின் அதிகாரத்தோடு செயல்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் மின்சாரத்தை வாங்குவது, விற்பது, விநியோகிப்பது தொடர்பாக உற்பத்தி நிறுவனம், விநியோக நிறுவனம், டிரான்ஸ்மிஷன் நிறுவனங்களுக்கு இடையில் போடப்படும் ஒப்பந்தங்களை செயல்படுத்தும். அதேபோல இந்த சட்ட திருத்தமானது மின்சார சட்டத்தின் விதிகளை பின்பற்றுவதை உறுதிப்படுத்தவும், ஆணையங்களின் உத்தரவுகளை செயல்படுத்துவதை உறுதிப்படுத்தவும், அபராதங்களை உயர்த்தவும் வழிவகுக்கிறது. அதேவேளை புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியை ஊக்குவிக்க கொள்கை உருவாக்க வேண்டும் எனவும், எந்த அளவுக்கு நீர் மின் திட்டங்களில் இருந்து மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்பதையும், புதுப்பிக்கத்தக்க நீர் மின் திட்டங்களில் இருந்து குறிப்பிட்ட அளவிற்கு மின்சாரத்தை பயன்படுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கவும் இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தால் உற்பத்தி, விநியோகம் மற்றும் பராமரிப்பு உள்ளிட்ட செயல்பாடுகளில் தனியார் பங்களிப்புக்கு வாய்ப்புள்ளது. சிறிய பங்களிப்பாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மின்துறை முற்றிலும் தனியார் வசம் செல்லும் அபாயம் இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மின் விநியோகம் உள்ளிட்டவற்றை தனியாருக்கு விடுவதால் விவசாயிகள், சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்ற குற்றச்சாட்டும் பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டப்படி மின் நுகர்வு மீதான வரி மற்றும் மின்சார விற்பனை மீதான வரி விதிப்பு ஆகிய உரிமைகள் தற்பொழுது உள்ள சட்ட விதியின் பிரிவு 54 படி மாநில அரசுகளுக்கான பொது பட்டியலில் இருக்கிறது. இந்த உரிமையை பறிப்பதற்காகத்தான் புதிய சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் சிலர். மேலும் புதிய சட்டத்திருத்தத்தின்படி மின்சார வழங்கல் தனியார் வசம் ஒப்படைக்க வழி ஏற்படும் என்கிறார்கள். அப்படி வந்தால் மின்சார கம்பி அரசின் உடையதாகவும், கடத்தப்படும் மின்சாரம் தனியார் உடையதாகவும் இருக்கும். இதனால் யாருக்கு லாபம் என கேள்வி எழுப்புகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2014, 2018, 2020 இதே போன்ற திருத்தங்களை சட்டம் மூலமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் மாநில அரசுகளும் மின் வாரிய உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.